வணக்கம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழக கர்நாடக மாநில எல்லை அத்திப்பள்ளி பார்டர், அதாவது பெங்களூர்லேருந்து ஒசூர் செல்லக்கூடிய பாதையில் வந்து டோல்கேட் மற்றும் கர்நாடக எல்லை ஆர்ச்சு இடையில் ஒரு நவீன்குமார் என்பவர் கடையில் தீ மழமளவென பற்றி எரிந்தது. இந்த தீயானது 3 வாகனங்கள், அதாவது வந்து ஒரு ட்ரக் வாகனம் பெருசு ஒன்று, ஒரு மகேந்திர பிக்கப்பு, அதே போல் ஒரு டாடா ஏசி, இந்த லோடு வந்து ஏற்றின்னு வந்து இறக்குறாங்க. இறக்கும்போது இந்த நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஆக போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3:30 நடந்த சம்பவம். 3:30 சம்பவம் நடந்ததுனால, அதாவது தண்ணீர் அடிக்கக்கூடிய ஃபயர் இன்ஜின் வாகனம் வந்து கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே வந்து இப்போ தான் தொடங்கியிருக்கிறாங்க. இப்போ தொடங்கியிருக்கிற இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. குறிப்பாக எப்படியும் ஒரு 5 பேருக்கு மேலே இறந்திருக்கலாம். குறிப்பாக அந்த கடையில் சுமார் ஒரு 25 மேற்பட்ட நபர்கள் வந்து பெண்கள் ஆண்கள் என பலரும் பணியாற்றி வந்த இந்த நிலையில் திடீரென தீப்பற்றி எரிந்த இந்த நிலையில் பயிரஞ்சின்கள் கூட வர முடியாதல் தத்தளித்ததால் சுமார் கெஸ்ட் லைன், அதாவது கர்நாடகா கெஸ்ட் லைன் மற்றும் தொடர்ந்து இந்த பக்கமானது சிப்காட்டை தொடர்ந்து ஓசூர் வரை போக்குவரத்துகள் கூட்ட நெரிச்சல் கூட்டமாக காணப்பட்டது. இருப்பினும் பயிரஞ்சின் அத்திப்பள்ளி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட காவலர்களானது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து உடனடியாக இந்த சம்பவ இடத்திற்கு வந்து நேரில் பார்வையிடுகிறார்கள். அதே போன்று அங்கு மதுபானம் அருந்தியிருந்த நபர்கள் எல்லாம் தப்பிச் சென்றார்கள். அது மட்டுமின்றி காவல்துறையினிடம் பொதுமக்கள் என சமூக ஆர்வலர்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வரும் சம்பவங்களும் கூட நேரில் பார்க்கலாம். இந்த நிலையில் ஃபயர் இன்ஜின் வண்டி வாகனமானது சுமார் 3/4 மணி நேரத்திற்கு மேலாக லேட்டாக வந்தது. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் கர்நாடக வாகனமே கிடையாது. மூக்கண்டப்பள்ளி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள மூக்கண்டப்பள்ளியில் உள்ள ஃபயர் இன்ஜின் மட்டும்தான் வந்து அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையோ ஃபயர் இன்ஜினுடைய செய்யக்கூடிய சபா நபர்களோ இவர்கள் தான் வந்து கர்நாடகா எல்லைக்குள்ளே வந்து இது போன்ற தீயணைப்பு வாகனங்களை வைத்து கட்டுக்குள் கொண்டு வருகின்றனர். இருப்பினும் கட்டுக்கடங்காத நிலையில் தீ பற்றி எரிந்து கொண்டு மலமளவென பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. இருப்பினும் குறிப்பிட்ட நபர்கள் யார் இறந்திருக்கலாம் என்பது தெரியவில்லை. தனிநபரான நவீன்குமார் என்று சொல்லக்கூடிய நபர், அவருக்கு சுமார் ஒரு 45-50 வயது இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இருப்பினும் இது இனிமேல் இந்த சம்பவத்தில் இந்த நிகழ்வு நடந்த இடத்தில் காவல்துறையினரை பொதுமக்கள் என பலரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே இந்த நிலையில் தமிழகத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தொடர்ந்து பட்டாசு கடைகள் எரிந்து வந்த இந்த நிலையில் பலரும் உயிர்பலி சேதமாகிறது. இருப்பினும் கர்நாடகாவில் இது சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறது. இந்த பகுதியில் சுமார் 20 வருட காலமாக இந்த பகுதியில் பட்டாசு கடைகள் இயங்கி வருகின்றன என அப்பகுதி மக்கள் சொல்லப்படுகின்றனர். இருந்தாலும் இந்த பகுதியில் இதுதான் முதல் தடவை ஆகிறது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே அங்கு சமூக ஆர்வலர்கள் அவர்கள் போலீஸ் காவல்துறையினரை வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வரும் இந்த நிலையில் கட்டுக்குள் இன்னும் கொண்டு வர முடியவில்லை. எனவே ஒரே ஒரு தமிழகத்தை சேர்ந்த மூக்கண்டப்பள்ளி அருகில் இருந்த ஃபயர் இன்ஜின் வாகனமானது தண்ணீர் பீச்சடிச்சு சொல்லப்படுகிறது. இருப்பினும் இது கட்டுக்குள் கொண்டு வரவில்லை. எனவே கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய 2 வாகனங்களும் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய 2 வாகனங்களும் போக்குவரத்து நெரிச்சலின் காரணமாக இந்த ஃபயரான இடத்தை வந்து நேரடியாக வந்து வாகனங்கள் வர முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே போக்குவரத்து நெரிச்சலின் காரணமாக இந்த நெரிச்சலை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. எனவே அதிகாரிகள் வந்து இது போன்ற தீபாவளி பண்டிகைகள் நெருங்கி வருகின்ற காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடையின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக தொடர்ந்து நடைபெற்ற இந்த சம்பவத்தின் மீது இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் நடைபெற்ற பட்டாசு கடையில் இது போன்ற கடந்த ஒசூர் அருகேவும் நடைபெற்றது, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் நடைபெற்றது. இதனால் மாநில எல்லையில் அதிகாரிகள் மெத்தனை காட்டுவதாகவும் இப்பகுதியில் மக்கள் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் நடைபெற்றிருக்கும் இந்த சம்பவத்தை அது கர்நாடகா
கர்நாடக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து குறிப்பிட்ட நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பட்டாசு கடைகள் அமைக்க வேண்டும். இதே போன்று டீ கடைகள், மதுபான கடைகள், இது போன்ற இடங்களில் உள்ள கடைகளில் இது போன்ற பட்டாசு கடைகள் இயங்கி வருகிறதால் இது போன்ற சம்பவம் நடக்கிறது.